அன்பர்களே, இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு உலக தொழில்நுட்ப துறையை ஆளும் இந்தியர்கள். அதாவது இன்றைக்கு ட்விட்டர் நிறுவன புதிய சிஇஓவாக பராக் அகர்வால் இந்தியர் பொறுப்பேற்றுள்ளார். அதை பற்றி தான் காணொலி. மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவுசெய்து அன்பர்களே, இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். உலகின் மிகவும் பிரபலமான சமூக வலைதளங்களில் ட்விட்டரும் ஒன்று. ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சிஇஓ ஜாக் டோர்சி செயல்பட்டு வந்தார். இதற்கிடையில் ட்விட்டர் சிஇஓ பதவியை ஜாக் டோர்சி நேற்று ராஜினாமா செய்தார். இதனையடுத்து ட்விட்டர் நிறுவனத்தின் அடுத்த சிஇஓ யார் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வந்தன. இந்த நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய தலைமை அதிகாரியாக இந்தியரான பராக் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பராக் அகர்வால் மும்பை ஐஐடியில் படித்தவர். இவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ட்விட்டர் நிறுவனத்தின் பணியில் சேர்ந்தார். ட்விட்டரில் 1000க்கும் குறைவான பணியாளர்கள் இருந்தபோது பணியில் சேர்ந்த பராக் கடின உழைப்பால் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று தற்போது அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக உயர்ந்துள்ளார். கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற முக்கிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளாக பொறுப்பு வகிக்கும் இந்தியர்களான சுந்தர் பிச்சை, கூகுள் மற்றும் சத்யா நாதல்லா ஆகியோரை தொடர்ந்து பராக் அகர்வாலும் முக்கிய நிறுவனமான ட்விட்டரில் தலைமை பொறுப்புக்கு உயர்ந்துள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை செயலாளராக பராக் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயலாளர் எலன் மஸ்க் கருத்து தெரிவிக்கும்பொழுது ட்விட்டரில் அவர் இந்தியர்களின் திறமையால் அமெரிக்கா பெரிதும் பயனடைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உலக தகவல் தொழில்நுட்ப துறையை ஆட்சி செய்யும் இந்தியர்கள், ஆனால் பயனடைவது அமெரிக்கா என்ற நோக்கில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அதை பற்றி பார்ப்போம். இந்த உலகத்தையே டிஜிட்டல் தளங்கள் ஆட்சி செய்ய தொடங்கியுள்ளது. காலை கண் விழிப்பது முதல் இரவு தூங்க செல்வது வரை நாம் பல டிஜிட்டல் தளங்களையே கடக்க வேண்டியுள்ளது. கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானவர்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். பொழுதுபோக்கு என்பதையெல்லாம் தாண்டி தற்போது டிஜிட்டல் பலரின் வேலையோடும் எண்ணங்களோடும் ஒன்றுவிட்டது. அப்படிப்பட்ட டிஜிட்டல் தளங்களை நிர்வகிப்பதில் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியர்கள் உலக அளவில் சாதனை படைத்து வருகின்றனர். உலகம் முழுவதும் உள்ள பல தொழில்நுட்ப சக்திகளின் வளர்ச்சியில் சமீப காலமாக இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். முக்கிய சோசியல் மீடியாவான ட்விட்டரை இனி நிர்வகிக்கப் போவது ஒரு இந்தியர் என்பது உலக நாடுகளை கவனிக்க வைத்துள்ளது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. உலகத்தையே தன் கைக்குள் வைத்திருக்கும் சில முக்கிய நிறுவனங்களை தன் கைக்குள் வைத்திருக்கிறார்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். தொழில்நுட்ப உலகில் இந்தியர்களின் வியக்கத்தக வெற்றி ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட உச்ச வெற்றிகளை அடைந்த இந்தியர்கள் சிலர் பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். முதலாவதாக சுந்தர் பிச்சை. சென்னை அசோக் நகரில் 2 அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வளர்ந்த சுந்தர் பிச்சை 2015 கூகுள் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டார். 46 வயதான அவர் கராக்பூரில் உள்ள ஐஐடியில் பிடெக் படித்தார். பின்னர் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் செமிகண்டக்டர்ஸ் இயற்பியலில் படிக்க உதவித்தொகை பெற்றார். அதன் பிறகு அவர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வார்டன் பள்ளியில் தனது எம்பிஏ படிப்பை முடித்தார். பின்னர் மெக்கன்சி நிறுவனத்தின் மேலாண்மை ஆலோசகராக பணியாற்றினார். அவர் 2004 கூகுளில் சேர்ந்தார் மற்றும் கூகுள் குரோம் ஓஎஸ் மற்றும் கூகுள் டிரைவ் உள்ளிட்ட முக்கிய தயாரிப்புகளுக்கான தயாரிப்பு மேலாண்மை மற்றும் புதுமை முயற்சிகளுக்கு இவர் தலைமை தாங்கி உள்ளார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பவர் சத்யா நாடல்லா. 51 வயதாகும் நாடல்லா பிப்ரவரி 2014 மைக்ரோசாஃப்ட் தலைவராக நியமிக்கப்பட்டார். 22 ஆண்டுகளை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்பு மைக்ரோசாஃப்டின் கிளவுட் மற்றும் என்டர்பிரைசஸ் குடும்பத்தின் நிர்வாக துணைத் தலைவராகவும் இவர் இருந்துள்ளார். ஹைதராபாத்தின் பிறந்த இவர் மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர். அதன் பிறகு விஸ்கான்சின் மில்வாக்கி பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியலில் முதுகலை பட்டமும், சிகாகோ பல்கலைக்கழக பூத் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் எம்பிஏவும் செய்தார். அடுத்தபடியாக இந்திரா நூயி. இந்திய அமெரிக்க வணிக நிர்வாகியான இவர் தற்போது உலகின் 2வது பெரிய உணவு மற்றும் குளிர்பான வணிகமான பெப்சிகோவின் தலைவராக பணியாற்றுகிறார்.
நடுத்தர தமிழ் பேசும் இந்திய குடும்பத்தில் பிறந்த நூயி மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். சாந்தனு நாராயண் இந்திய அமெரிக்க வணிக நிர்வாகியான இவர் 1998 ஆண்டில் அடோப் நிறுவனத்தில் உலகளாவிய தயாரிப்பு ஆராய்ச்சி மூத்த துணைத் தலைவராக சேர்ந்தார். பின்னர் நிர்வாக துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்றார். இறுதியாக நவம்பர் 2007 அந்த நிறுவனத்தின் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டார். தெலுங்கு பேசும் குடும்பத்தில் பிறந்த இவரது தாயார் அமெரிக்க இலக்கிய ஆசிரியர் ஆவார். அவரது தந்தை ஐதராபாத்தில் பிளாஸ்டிக் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். நாராயண் இந்தியாவில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். மேலும் பெர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் MBA பட்டமும் பவுலிங் கிரீன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் MS பட்டமும் பெற்றார். அடுத்தபடியாக அஜய் பால் சிங். இந்திய சீக்கிய அமெரிக்க வணிக நிர்வாகியான இவர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். ஏப்ரல் 2010 முதல் மாஸ்டர் கார்ட் நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றி வருகிறார். இந்திய இராணுவத்தில் இராணுவ ஜெனரலுக்கு பிறந்த பங்கா தனது குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவம் முழுவதையும் நாட்டில் பல பள்ளிகளில் படித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் உள்ள செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரியில் பொருளாதாரத்தில் BA பட்டம் பெற்றவர் மற்றும் அகமதாபாத்தில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் MBA பட்டம் பெற்றுள்ளார். அடுத்தபடியாக ராஜீவ் சூரி. சிங்கப்பூர் இந்திய வணிக நிர்வாகியான இவர் எந்த ஒரு BG MBA பட்டமும் இல்லாமல் வணிகத்தில் உயரங்களை எட்டிய உயர் நிறுவன நிர்வாகிகளில் இவரும் ஒருவர். 1995 நோக்கியாவில் சேர்ந்த இவர் மற்றும் நிறுவனத்தின் தலைமை செயலாளராக ஏப்ரல் 2014 நியமிக்கப்பட்டார். அவர் தற்போது பின்லாந்தில் எஸ்பியூவில் வசிக்கிறார். மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இளங்கலை பொறியியல் பட்டம் பெற்றார். 20 மேலான சர்வதேச அனுபவத்தை கொண்டவர் மற்றும் உத்திக் தயாரிப்பு சந்தைப்படுத்துதல் விற்பனை போன்ற பல்வேறு நிலைகளிலும் பணியாற்றி உள்ளார். ஆனால் இவ்வளவு இந்தியர்கள் உலக அளவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்றினாலும் பயனடைவது என்னவோ அமெரிக்காதான். ஆக அன்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்ன வடிவேல் பழனி அரவிந்தர் அண்ணன் அருள் சேனலிலிருந்து. இந்த காணொளியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.